பக்தி யுகம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நமது பக்தி யுகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் புதிய வீடியோக்கள் உங்கள் செல்பேசிக்கு உடன் வரும். நன்றி. ஆவணி மாதத்தில் இந்தந்த ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் மிக அற்புதமாக உள்ளது. பணவரவு மிகவும் அதிகரிக்கும். தைரியம் தன்னம்பிக்கை கூடி வரும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் அதிகம் பெற உள்ள இந்த மாதத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் தேடி உங்களை வரப்போகிறது. இந்த மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்ற சூரியனுடன் செவ்வாய் புதன் பயணம் செய்கின்றார். ரிஷபராசியில் ராகு கன்னி ராசியில் நீச்சம் பெற்ற சுக்கிரன் விருச்சகத்தில் கேது மகரத்தில் சனி வக்ரம் கும்பத்தில் குரு வக்ரம் என கிரகங்களின் சஞ்சாரம் எல்லாம் உள்ளது. கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆவணி 10ஆம் தேதி முதல் புதன் கன்னி ராசிக்கு செல்கிறார். ஆவணி 20ஆம் தேதி செவ்வாய் கன்னி ராசியில் பயணம் செய்கிறார். சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகின்றார். ஆவணி 29ஆம் தேதி குரு மகரத்திற்கு திரும்புகிறார். இந்த மாதத்தில் 12 ராசிகளில் கிரக சஞ்சாரம் அற்புதமாக உள்ளது. ஆட்சி பெற்ற சூரியன், உச்சம் பெற்ற புதன், ஆட்சி பெற்ற சுக்கிரன், ஆட்சி பெற்ற சனி என கிரகணங்கள் பயணம் செய்கின்றன. இந்த மாதத்தில் ஓணம் பண்டிகை ஆவணி அவிட்டம் ஸ்ரீ சனி ஜெயந்தி கல்கி ஜெயந்தி செவ்வாய் ஜெயந்தி கோகுல அஷ்டமி விநாயகர் சதுர்த்தி போன்ற திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. பண்டிகைகள் நிறைந்த இந்த மாதத்தில் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். சிம்மம் சிம்ம ராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம். ராசிநாதன் சூரியன் ஆட்சி பெற்று பயணம் செய்யும் மாதம். நிம்மதியும் சந்தோஷமும் அதிகம் நடைபெறும் மாதம். மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். சுறுசுறுப்பு கூடும். பேச்சில் கம்பீரம் அதிகரிக்கும். அதிகாரம் பதவிகள் தேடி வரும். பெரியவர்களின் ஆசி கிடைக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு கிடைக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. பழைய நண்பர்கள் உறவினர்கள் தேடி வருவார்கள். வீடு சொத்து வாங்கலாம். புதிய வண்டி வாங்கணும் வாங்கலாம். மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் கூடுதல் சலுகைகள் கிடைக்கும். பொறுப்புகள் கிடைக்கும். சுக்கிரன் இடைப்பெயர்ச்சியாக 3ஆம் வீட்டிற்கு சென்ற பிறகு பணவரவு அதிகரிக்கும். பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் நீங்கும். சுப காரியங்கள் அதிகம் நடைபெறும். பணவரவு அதிகரிக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் மாதம். திருமணம் சுபகாரியங்கள் தொடர்பாக பேசலாம். குடும்பத்தில் இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கும். கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். நல்ல வேலை கிடைக்கும். பெரிய பதவி தேடி வரப்போகின்றது. பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத பணவரவு வரும். கடன் பிரச்சனைகள் நீங்கும். குருவின் பயணமும் மாதம் முழுவதும் உற்சாகத்தை கொடுக்கும். புதிய தொழில் தொடங்கலாம். பெண்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். கணவனின் அன்பும் பாசமும் நிறைந்த மாதமாக அமைந்துள்ளது. மாத பிற்பகுதியில் குரு மீண்டும் மகர ராசிக்கு வந்த பின்னர் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆவணி மாதம் அஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்கப் போகின்றது. இறையருள் நிறைந்திருப்பதால் கனவுகள் நிறைவேறும் மாதமாக அமைந்துள்ளது. தினசரி சூரிய நமஸ்காரம் நீங்கள் செய்யுங்கள். கண் பிரச்சனைகள் நீங்கும். ஸ்ரீ சக்கர்த்தாழ்வார் நீங்கள் வணங்கி வந்தால் நன்மைகள் பல நடக்கும். நன்றி. கன்னி ராசினியர்களே, ஆவணி மாதத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறும் மாதமாகும். கடந்த மாதம் லாபஸ்தானத்தில் இருந்த சூரியன் விரயஸ்தானத்திற்கு வருகிறார். வருமானம் அதிகரிக்கும். வசதி வாய்ப்புகள் பெருகும். குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும்.
வீடு மனை வாங்கும் பொழுது கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. புதன் உங்கள் ராசிக்கு வந்து ஆட்சி உச்சம் பெற்று பயணம் செய்வதால் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், நன்மைகள் அதிகரிக்கும். மறைமுக எதிரிகள் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும், எதிரிகள் தொல்லை நீங்கும், சாதகமான அம்சங்கள் நடைபெறும், அதிகமாக சாதகமான அம்சங்கள் நடைபெறும். யோகங்கள் நிறைந்த மாதம், எதிர்ப்புகள் அதிகரிக்கும், எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். புத்திரபாக்கியம் கிடைக்கும், நிறைய நன்மைகள் நடைபெறும் மாதம். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் மனதில் இருந்த குழப்பம் நீங்கும், சக்திகள் கூடி வரும் மாதம். பொருளாதார வரவுகள் அதிகம் இருப்பதால் கடன் பிரச்சனைகள் நீங்கும், புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்யலாம். சகோதரர்களின் உதவி கிடைக்கும். சுக்கிரன் இரண்டாம் வீட்டிற்கு சென்று ஆட்சி பெற்று அமைவதால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும். அதிக சந்தோஷம் நடைபெறும் மாதமாக இது அமைந்துள்ளது. இறைவனின் அனுகிரகத்தால் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கப் போகின்றது உங்களுக்கு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அக்கறையும் தேவைப்படும். அலர்ஜி பிரச்சனைகள் வரலாம், கவனம் தேவை. இந்த மாதம் வெள்ளிக்கிழமையில் காஞ்சி காமாட்சி அம்மனை வணங்குங்கள், பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள், சந்தோஷம் அதிகரிக்கும். நன்றி. துலாராசிரேர்களே, சுக்கிரனை ஆட்சி அதிபதியை கொண்ட துலாராசிரேர்களே, லாபஸ்தானத்தில் சூரியன் பயணம் செய்வதால் பணவரவு அதிகரிக்கும், வீடு கட்ட அப்ரூவல் வாங்கலாம், வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் நீச்சபாகம் பெற்று பயணம் செய்வதால் நன்மைகள் அதிகரிக்கும், நன்மைகள் அதிகமாக நடைபெறும் மாதம். மாத பிற்பகுதியில் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வந்து ஆட்சி பெற்று பயணம் செய்கிறார். திருமணம் சுபகாரியங்கள் கைகூடி வரும். புதிய வீட்டிற்கு இடம் மாற்றுவீர்கள். சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சகோதரர்கள் ஆதரவாக பேசுவார்கள். பெற்றோர்களின் ஆசி கிடைக்கும். வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை. தொழில் தொடங்கலாம். வீடு பராமரிப்பு செய்வீர்கள், வீட்டினை அழகுபடுத்துவீர்கள். சனி காலமாக இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சுப காரியத்தை தடை நீங்கும். நினைத்த காரியங்கள் படிப்படியாக நிறைவேறும். ஸ்ரீ ரங்கநாதரை வெள்ளிக்கிழமைகளில் சென்று வணங்கி வர நன்மைகள் அதிகரிக்கும். காளியை வணங்க கவலைகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும். நன்றி. அன்புள்ள விருச்சிகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிக சிறப்பானதாக அமைய இருக்கின்றது. புதன் போக்கு அற்புதமாக உள்ளது. வெளிநாட்டிலிருந்து நல்ல காரியம், நல்ல செய்தி கிடைக்கும். பெரிய பொறுப்புகள் கடமைகள் தேடி வரும். பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகமாகவும் லாபமும் கிடைக்கும். மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் கைகூடி வரும். வீடு கட்டும் யோகம் கைகூடி வரும் மாதம் இது. மன சங்கடங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொட்டது துளங்கும் மாதம். வங்கியின் பணவரவு அதிகரிக்கும். வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் தேவை. மேல் அதிகாரிகளுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அரசு தேர்வு எழுதியவர்கள் நல்ல ரிசல்ட்டை தேடி வரும். அரசியல் பதவிகளில் இருப்பவருக்கு திறமை வெளியே தெரியக்கூடிய மாதமாக அமைந்துள்ளது. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், கவனம் தேவை. விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகர் அகவலை படிக்க நன்மைகள் நடைபெறும். முருகப்பெருமானை வணங்க நன்மைகள் நடைபெறும். ஆவணி மாதம் அற்புதமாக இருக்கும். மேலும் இது போன்ற மிக அற்புதமான பதிவுகளை காண நமது பக்தியுகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் புதிய வீடியோக்கள் உங்கள் செல்பேசிக்கு வரும். மேலும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். நன்றி நண்பர்களே, வணக்கம்.